நீதிமொழிகள் 14 அதிகாரம் 27 வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதினால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நாம் வாழும் இந்த உலகத்திலே அநேக தீமைகளும் மரணங்களும் கசப்புகளும் இங்கு இருக்கின்றன. அதின் மத்தியில் வாழும் நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது அவருடைய கிருபையையும் அவருடைய பாதுகாப்பும் ஜீவ ஊற்று போல ஒவ்வொரு நாளும் எந்நேரமும் புதிதாக உருவாகி கொண்டே இருக்கிறது. அந்த புது கிருபையும் புது பாதுகாப்பும் நம்மிடத்தில் வரும் எல்லா மரணங்களிலும் இருந்து, எல்லா தீமைகளிலிருந்தும், எல்லா கொடுமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது. அதே போன்று பாவியாகிய நம்மையும் அது எப்பொழுதும் ஜீவ ஊற்று கொண்டு புறப்பட்டு நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. இது கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே உண்டாகும். எனவே இந்த புதிய நாளை ஆரம்பிக்கும் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற மூலியமாய் அவரிடத்திலிருந்து உண்டாகும் ஜீவ ஊற்றை நாம் அனுபவித்து இந்த நாளை தொடங்குவோமாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.